வாக்கு எண்ணிக்கை என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது ஒரு குடிமகனின் வாழ்க்கையே வந்து மாற்றக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு குஜராத், இமாச்சல பிரதேசம் ஆகிய இரு மாநில தேர்தலான வாக்கு எண்ணிக்கையானது தற்போது என்ன தொடங்கியிருக்கிறது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் தற்போது தொடங்கியிருக்கிற நிலையில் முதலில் தபால் வாக்கு எண்ணிக்கைகள் வந்து எண்ணப்பட்டு அதன் பிறகுதான் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பிரிக்கப்பட்டு அதன் வாக்குகள் வந்து எண்ணப்படும். இரு மாநில வாக்குப்பதிவு எண்ணிக்கை பொறுத்தவரைக்கும் முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. போலீசார் பாதுகாப்பருடன் துணை ராணுவத்தினரும் இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சௌராஷ்டிரா, கச், அப்புறம் ஆரவல்லி, காந்தி நகர், அகமதாபாத், ஆனந்த் உள்ளிட்ட 182 இடங்களில் பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கையை எண்ணுறதுக்காக 37 வாக்குப்பதிவு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அகமதாபாத்தில் 3 மையங்களும், சூரத், ஆனந்தில் வந்து தலா 2 மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல்களை வந்து நம்ம மொத்தமாக பார்க்கும்போது கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவானது குறைந்த அளவில் தான் வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படின்றது தேர்தல் ஆணைய தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக கடந்த 2017 பதிவான வாக்குப்பதிவானது 67% ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு. அதுவே 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா 71% ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு. ஆனால் தற்போது பதிவாயிருக்கக்கூடிய ஓட்டுகளானது 64.33% ஓட்டுகளாக பதிவாயிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் இந்த குறைவான வாக்குப்பதிவு வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு வரக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையிலே இந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய மும்முனை போட்டி நிலவுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பெரும்பான்மை அளவில் வந்து பேசப்பட்டது. அதே போல் யாரும் எதிர்பார்க்காத பேச்சுக்களை வந்து ஆம் ஆத்மி வந்து எல்லாருடைய கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். காங்கிரஸும் வந்து தன்னுடைய பிரச்சார கூட்டங்கள், தேர்தல் அறிக்கைன்ற இரு இதுலேயுமே வந்து கொஞ்சம் தோல்வி ஏற்பட்டதையும் நம்ம கடந்த கால இதெல்லாம் பார்க்கலாம். இருப்பினும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இன்னும் வர கட்டங்களில் யார் முன்னிலை யார் பின்னிலை என்பது நமக்கு தெரிய வரும். முகன் வசந்தி, குறிப்பாக குஜராத்தில் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கின்றன, எந்தெந்த கட்சிகள் முக்கிய இடங்களை பெற்றிருக்கின்றன, ஆட்சிகளில் எந்தெந்த கட்சிகள் இருந்திருக்கின்றது, இது போன்ற குஜராத்தின் பின்னணி வரலாறுகள் குறித்தும் சொல்லுங்கள். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 1995 முதல் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. 27 ஆண்டுகளாக தொடர்ச்சியில் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு முறையும் தனது போட்டியில் வந்து கடும் போட்டியில் தான் நிலவிட்டு வருது. கடந்த 2017 கூட பார்த்திங்கன்னா பெரிய டஃப் வந்து காங்கிரஸ் வந்து கொடுத்தது பாஜக இருக்குது. அதில் வந்து பாஜக வந்து 99 இடங்களையும் காங்கிரஸ் வந்து 79 இடங்களையும் பெற்றிருந்தது. கடந்த கால தேர்தல் ஒப்பிடும்போது இந்த காலத்தை இந்த வாட்டி ஆம் ஆத்மியோட போட்டின்னு பார்க்கும்போது இது இந்த தேர்தல் வந்து மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாக்குப்பதிவு பொறுத்த வரைக்கும் இந்த கள நிலவரப்படி எப்படி இருக்கிறது, எப்படி மாறப்போகிறது என்பது இப்போ வரக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே நமக்கு தெரியும். மோகன், வசந்தி, அடுத்ததாக ஹிமாச்சல பிரதேசத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல், ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும், இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த கட்சிகள் குறித்து சொல்லுங்க. இமாச்சல தேர்தல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 62 தொகுதிகள் வந்து சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கிறது. இதில் 35 இடங்களை பெற்றால் அவங்க வந்து பெரும்பான்மை அடிப்படையில் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இதுவரைக்கும் பாஜக, காங்கிரஸ் என இரு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சியை பிடித்து வருது. 1985 இந்த நிலை தான் நிலவிட்டு வருது. அப்போ காங்கிரஸ் ஒரு முறை வந்தால் அடுத்த முறை பாஜக, அடுத்த முறை காங்கிரஸ் அப்படி என்று தான் வருகிறது. இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் இருக்கிறது. இந்த முறை பாஜக வந்து இந்த தேர்தலை வென்றால் தொடர்ச்சியாக 2வது முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் என்ற வரலாற்று சாதனையை வந்து பாஜக முறியடிக்கும். அதே போல காங்கிரஸ் வந்தால் அடுத்தது காங்கிரஸ் தான் என்ற அந்த தீர்மானத்திற்குள் இந்த தேர்தலானது வரும். மோகன், அம்மா, இப்போ வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கும் சூழலில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுமா, அது அந்த தபால் வாக்குகள் என்னும் நடைமுறைகள் என்ன, இது குறித்தும் சொல்லுங்க.
தேர்தல் எண்ணிக்கை வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது இப்போ தொடங்கியிருக்கிறது. முதல் வந்து தேர்தலில் வந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது ஃபஸ்ட்டு தபால் எண்ணிக்கை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எண்ணப்படும். தபால் ஓட்டுகள் வந்து எண்ணப்பட்டது பிறகு விவிபேட் அப்புறம் எந்திரங்கள் வாக்கு எந்திரங்கள் வந்து பிரிக்கப்பட்டு அது ஒவ்வொரு இந்த 37 மையங்களிலும் வந்து வாக்கு எண்ணிக்கையானது எண்ணப்படும். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கையும் எண்ணும்போது யார் முன்னிலை விவரங்களை வகிக்கிறாங்க, யார் பின்னடைவு அடைந்திருப்பாங்கன்றது அவ்வப்போது நமக்கு தெரியப்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் நமக்கு இந்த தகவல்கள் வந்து தெரியும். வசந்தி, அடுத்ததாக குஜராத் தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமான கவனம் பெற்றுள்ள தொகுதிகளாக பார்க்கப்படுவது என்னென்ன, மிக முக்கிய நபர்கள் பிரமுகர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் என்னென்ன, இது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. குஜராத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குகள் அதிகம் ஒரு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வந்து சௌராஷ்டிரா பகுதியை சொல்லலாம். அதே போல் அதிகம் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மணிப்பூர் வந்து குஜராத்தில் வந்து பாஜக இதுவரைக்கும் பாஜகவர்கள் தான் அதிக ஆதரவு பெற்றிருக்காங்க. அதே போல் இப்போது முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் வந்து காட்லோடியா தொகுதியிலிருந்து போட்டிடுறாரு. அதேமாரி பட்டேல் சமூகத்தின் போராட்டத்தை முன்னெடுத்த ஹர்திக் பட்டேல் அவர் வந்து விராகாம் தொகுதியில் வந்து போட்டியிட்டாரு. அவர் வந்து காங்கிரஸில் இருக்கும்போது அந்த பட்டேல் சமூக மக்களுடைய பெரும் ஆதரவு காங்கிரஸுக்கு மட்டும் காங்கிரஸுக்குமே கிடைத்தது. அதனால தான் கடந்த காலங்களில் காங்கிரஸ் வந்து அதிக அளவில் எண்ணிக்கையில் வந்து வெற்றி பெற்றதுனே சொல்லலாம். தற்போது காங்கிரஸிலிருந்து பாஜகவிற்கு ஹர்திக் பட்டேல் மாறி இருக்கிறதுனால அது அந்த வாக்குகள் அது அப்படி பாஜகவிற்கு போகுமா இல்லை அது காங்கிரஸில் தான் இருக்குமா அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் குஜராத்தில் பார்த்தோம்னா 10% வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களை வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள் இதுவரைக்குமே காங்கிரஸ் தான் அறுவடை செய்திருந்த நிலையில் இந்த தேர்தலில் பாஜக இல்லாத ஆம் ஆத்மிக்கு செல்லுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் பல சிறுபான்மை தலித் சமூகம் சேர்ந்தவர்கள் எல்லாருடைய வாக்குகளுமே வந்து கடந்த காலங்களை பார்த்துவதற்கும் பாஜக காங்கிரஸுக்கு மட்டுமே சென்றிருந்தது. இந்த முறை ஆம் ஆத்மி களத்தில் இருப்பதனால் இது ஆம் ஆத்மிக்கு செல்லுமா அல்லது அது திரும்பவும் பாஜக அளிக்கப்படுமா அப்படின்றது நம்ம தேர்தல் முடிவுகள் மூலமா நமக்கு தெரியும்.